Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு வந்து அக்டோபர் 3 டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4:16 டைம் வந்து 4:16 ஆச்சு இயர்லி மார்னிங். ஸோ வந்து இப்போ வந்து கரெக்டாக நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னா சென்னை திருவான்மியூர் பீச். ஸோ அங்கேருந்து நாங்கள் வந்து உங்ககிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து எங்களோட என்ன சொல்கிறது முக்கியமான ஒரு நாள். நாங்கள் இங்கே சென்னை திருவான்மியூர் பீச்லேருந்து கன்னியாகுமரி பீச் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறோம். மொத்தம் ட்ராவல் இங்கேருந்து அங்கே ட்ராவல் பண்ணி போக 12 மணி நேரம் போட்டிருக்கான். பட் நாங்கள் எவ்வளோ நேரம் போவோம் என்ன அப்படின்றது எங்களுக்கே தெரியல. ஸோ பட் எங்களோட டார்கெட் வந்து இன்னைக்கு சென்னை டு கன்னியாகுமரி. ஸோ நம்ம நாட்டில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க இந்த ஏஜ்லேருந்து அந்த ஏஜ் நம்ம மாநிலத்தோட எல்லைகள் ரெண்டு எல்லைகள்னு வச்சுக்கலாமே. ஸோ ரெண்டையும் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் நாங்கள் வந்து கரூர்லேருந்து சென்னை வந்து வீடியோ நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா நாங்கள் வந்து மேலே கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறோம், கண்டிப்பாக பாருங்க. ஸோ இப்போ கிளம்பலாம், ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நாங்கள் 4 மணிக்கு கிளம்பணும் வச்சோம், மணி இப்போ 4:30 ஆச்சு. ஸோ டைம் ஆச்சு, நம்ம கிளம்பலாம். வாங்க போகலாம். போயிடுவாங்கண்ணா, பாய். பேரிகேட் ஏதாவது இந்த பக்கம் போட்டிருந்தான்னா என்ன பண்ணுறது? ஓகே, ஒரு வழியாக வந்து நாங்கள் இருந்த ரூமை விட்டு வெக்கேட் பண்ணி வந்தாச்சு. கரெக்டாக டைம் 5:02 இப்போ. ஸோ பீச் உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல, பட் வந்து எல்லாம் இருட்டாக இருக்குது, தெரியாது உங்களுக்கு. இந்த பீச் ஆரம்பித்தாச்சு, அடுத்து கன்னியாகுமரி பீச்சில் போய் நம்ம மீட் பண்ணலாம். இந்த கூகுள் மாதாஜி வேறு என்னென்னமோ காமிக்குது, மாற்றி மாற்றி வேறு எங்கே போகிறோன்னே தெரில, இதில் தான் போகணும் போல். எனக்கும் இந்த கூகுள் மாதாச்சிக்கும் செட்டே ஆக மாட்டேங்குது. நான் நேற்று ரூட்டை மாற்றி வந்துட்டேன் போல், கூகுள் மாதாச்சி ரூட்டு மாற்றி கட்டுது. நான் இந்த ரூட்டில் லெஃப்ட் போகணும், சாரி ரைட் போகணும். ஓகேங்க, இதுதான் வந்து நைட் டைமில் நாங்கள் சென்னையை பார்க்குறது. இனிமேல் சென்னையோட அவுட்ரு வந்துட்டு நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா கூகுள் மாதாஜி மாறி மாறி மேப்பில் காட்டுறாங்க, அதனால் எனக்கு நாங்களே எங்கே இருக்கோம் என்னன்னு எங்களுக்கு தெரியல. அதனால் நாங்கள் இப்போ சென்னையோட அந்த பைபாஸ் ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் சென்னை டு கன்னியாகுமரி ரோடு. ஸோ இந்த ரோட்டில் வந்து நேராக போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இந்த பீச் டு அந்த பீச் நம்ம போகிறோம் இன்னைக்கு. ஓகே, நாங்கள் இப்போ கொஞ்சம் இருட்டாக இருக்குது. நாங்கள் மோஸ்ட்லி இப்போ டிராஃபிக் இல்லாத டைம்னால இப்போயே மோஸ்ட் ஆஃப் ஏரியா கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். விடிஞ்சு வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் திரும்ப நான் உங்களுக்கு இந்த உலகத்தையே காட்டுறேன். ஓகே, பை பாய். ஓ, வெளிச்சம் அப்படியே வந்துருச்சு. அங்கே பாருங்கள், நிலா தெரியுதா? செமையாக இருக்குது, ஆக்சுவலி நல்ல பிளேஸ். கிட்டத்தட்ட நாங்கள் ஃபுல்லாகவே வெளியே வந்துட்டோம்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு. சாமா டிராஃபிக் இப்போயே, நான் கூட கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு நினச்சேன், ஆனால் ஏன் எங்கேருந்து வர்றானே தெரிய மாட்டேங்குது. அவன் பாட்டுக்கு குறுக்க வர்றானுங்க. நிறைய இடத்துல நிறைய சந்தை அந்த மாதிரிலாம் இருக்குது. சீரியஸா அப்பா, இந்த டிராஃபிக்காகவே வந்து தெய்வம்டா தெய்வம்டா மற்ற ஏரியாலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சீரியஸாங்க, டியூக்கில் டியூக்கு ஓட்டிட்டு வரனால எல்லோரும் திரும்பி பார்க்குறாங்களோ இல்லையோ, என் ஹாரனுக்காகவே எல்லோரும் எங்களை திரும்பி பார்ப்பாங்க. ஆட்டோ தாத்தா எந்த பக்கம் போகிறீங்க? ஆனால் வந்து ஜாலியாக இருக்கு, ஏர்லி மார்னிங் ரைடு, அடே சிலு 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 சிலுன்னு காற்று, அடே ஜாலியாக இருக்குது.
முடிஞ்ச அளவுக்கு வந்து எப்படியாவது சீக்கிரம் வந்து இந்த மார்னிங் டைம்லேயே வந்து டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிடணும். அப்படி டிஸ்டன்ஸ் கவர் பண்ணால் தான் நம்ம வந்து அதுக்கு அங்கிட்டு போகிறப்ப கொஞ்சம் சீக்கிரம் போக முடியும். இல்லைன்னா ரொம்ப டயர்டாயிடுவோம் இங்கிட்டு போகிறப்பே. பார்த்தீங்களா எப்படி போகிறேன் இங்கே ரெண்டு பேர் குளிரும் போல அந்த அம்மாவுக்கு இன்னும் 69 கிலோமீட்டர் ஆத்தாடி எல்லாம் குறுக்க வராங்க அங்கே பார்த்து போகணும் போல். ஒரே டார்கெட் கன்னியாகுமரி தான், போயிட்டே இருக்கும் கன்னியாகுமரி வரைக்கும். அப்படியே உட்காந்துக்கிட்டே போனேன்னா நான் அவ்வளோதான். அவர் டாமினாரில் ஜாலியாக அவங்க உட்காந்துக்கிட்டாங்க, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது போல். பட் டியூக்கு தான் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை. ஆக்சுவலி கொஞ்சம் முட்டி வலி வந்துடுது டியூக் ஓட்டுறப்ப, முதுகலியும் முட்டி வலியும் டியூக் ஓட்டுறப்ப கண்டிப்பாக வரும். நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன் அந்த மாதிரி. கொஞ்சம் லாங் ட்ரைவ் போகிறோன்னா ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணுறப்பே பெயின் வந்துடுது. அப்படியே மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ரெஸ்ட் எடுத்து போகிற மாதிரி தான் இருக்குது. மேபி எனக்கு மட்டும்தான் பர்சனலாக அப்படி ஃபீல் ஆகுதா என்னன்னு தெரில. அவர் வந்து அவர் தான் சொல்கிறார், அவர் ஓட்டினப்போ அவருக்கும் அதே ஃபீல் தான் இருந்து தான். அவருக்கும் வந்து கொஞ்சம் முட்டையெல்லாம் வலிக்குது அப்படின்னு தான் சொன்னார் டியூக் ஓட்டுறப்ப. கொஞ்சம் அதுவும் இல்லாமல் இதில் குஷன்லாம் வந்து சீட் கம்ஃபர்ட் வந்து அந்தளவுக்கு ரொம்பலாம் ஒர்த்தே இல்லை. எப்படியோ நல்லபடியாக விடிஞ்சிருச்சு, விடிவு நம்மளை நோக்கி வந்து விட்டது. இது லட்சமாக ஃபன்னு. எப்படியோ வெளிச்சம் வந்துருச்சு நல்லபடியாக. நம்ம வந்து மேல்மருவத்தூர் வந்து க்ராஸ் பண்ணி வந்துட்டோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 6:39 கரெக்டாக. ஸோ வந்து திருச்சிக்கு வந்து இன்னும் 230 கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. எவ்வளோ நேரத்தில் இங்கேருந்து பாஸ் அவுட் ஆகும் அப்படின்னு தெரியல. பட் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வந்து போயிடலாம் அப்படின்னு போயிட்டுருக்கோம். ஸோ எனக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ்லாம் தெரில. எங்கே பார்த்தாலும் எல்லா பக்கமும் எனக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. ஊருக்கு ஊர்லாம் வந்து வித்தியாசம் இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. பட் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாத்த விட ஒரு பெரிய ஹாப்பி என்ன அப்படின்னா, சென்னை டு கன்னியாகுமரி டிரைவ் வந்து தமிழ்நாட்டில் பைக்கில் ஒரு பொண்ணாக வந்து நான் தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கும் சரியாக தெரியல, ஏன்னா இது வரைக்கும் நான் பார்த்ததில் வந்து யாரும் போன மாதிரி வீடியோஸ் எதுவும் போட்டதில்லை. பட் வீடியோஸ் போகாமல் மேபி யாராவது ட்ரை பண்ணுறேன்னா பண்ணியிருந்திருக்கலாம். பட் வீடியோ போட்டதில் நான் தான் ஃபஸ்ட்டு நினைக்கிறேன். இன்கேஸ் வேறு யாராவது போயிருந்தாங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், வேறு யார் போயிருக்கா, எங்கெங்கெல்லாம் போயிருக்காங்க ஒரு பொண்ணாக, அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் இருந்துட்டு அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் வந்து பார்க்குறேன். ஸோ ரொம்ப ஹாப்பி. நல்லபடியாக இப்போ இருக்க ஒரே தாட், நல்லபடியாக எப்படியாவது கன்னியாகுமரி வந்து ரீச் ஆகிடணும் அப்படிங்கிறது மட்டும்தான். ஸோ நடுவில் நாங்கள் எங்கேயாவது பிரேக் எடுத்துகிட்டு சார் வந்துட்டார்னா அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். அவர் எனக்கு பின்னாடி வந்துட்டுருக்காங்க, தான் வந்துட்டார் முன்னாடி வரார் பாருங்க. ஆக்சுவலி எங்களுக்கு கொஞ்சம் பயம், அந்த டாமினாரில் கிட்டே இருக்க பேக் வேறு மேலே கீழே இறங்கியிருக்கா என்னன்னே தெரில. கொஞ்சம் அதையும் பார்த்து பார்த்து தான் போகிறதா இருக்குது. அதுவும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாக வந்து ஒரு எபிசோட் ஃபுல்லாக ட்ராவலில் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுற வீடியோவும் இது தான் எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன். நான் வால்பாறை போனப்போ ரெக்கார்ட் பண்ணோம், ஆனால் அது ரெண்டு பேரும் சேர்ந்து ரெக்கார்ட் பண்ணோம். பட் ட்ரைவில் பைக் ட்ரைவில் தனியாக பைக் ஓட்டிட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணது நான் தான், இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறது. ஸோ ரொம்ப ஹாப்பி. ஓகே எப்படியோ மேல்மருவத்தூர்லாம் க்ராஸ் பண்ணி வந்துட்டோம். 7:30 ஆச்சு, நம்ம வந்து விழுப்புரம் வந்தாச்சு. இங்கெல்லாம் ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க் நடக்கும் போல். ஆனால் நாங்கள் சென்னை வந்த ரூட் வேறு, இப்போ கன்னியாகுமரி போகிற ரூட் வேறு. நான் அப்படியே போக சொல்கிறேன் என்னென்ன ரூட்லாம் நம்ம க்ராஸ் பண்ணி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கேருந்து இன்னும் மதுரைக்கு 324 கிலோமீட்டர் இருக்குன்னு வந்து போர்டில் போட்டிருந்தாங்க அங்கே செக் பண்ணப்போ. இப்போ நாங்கள் சென்னையிலேருந்து 160 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டு வந்தால் விழுப்புரம் போட் போட்டிருக்கா, விழுப்புரத்தில் தான் இருக்கோம். ஸோ 160 கிலோமீட்டர் தாண்டி வந்தாச்சு. இன்னும் வந்து கன்னியாகுமரிக்கு வந்து 70 கிலோமீட்டர் இருக்குன்னு தெரியல. திருச்சிக்கு வந்து இன்னும் 165 கிலோமீட்டர் இருக்குன்னு. இப்போ வரைக்கும் வந்து மழை பெய்யறதுக்கான அறிகுறி கொஞ்சம் கூட இல்லை. பட்
மழை பெய்யும்னு நினச்சோம், நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் கொஞ்சம், பட் ஆனால் மழையெல்லாம் எதுவுமே பெய்யல. கடவுளே வந்து சரி பத்திரமா பார்த்து அப்படியே போயிட்டு வாங்க மழை இல்லாமல் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைப்பார் போல். அப்படியே போயிட்டே இருக்கோம் தான், அப்படியே முன்னாடி போவேன் பின்னாடி போவேன். புது வண்டி அங்க அவங்களுக்குலாம் என்னங்க புது வண்டி வச்சுருக்காங்க ஜாலி. ஆமாம் பாருங்க, குடும்பத்தில் எல்லா சுமை தாங்கின்னு சொல்லுவாங்கல்ல வீட்டுக்காரர். ஆமாம் அதான் சுவையெல்லாம் தாங்கிக்கிட்டு போகிறாரு எல்லா சுவையும். நான் ஜாலியாக வண்டி வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன், அவர் தான் எல்லா சுவையும் சேர்த்து தாங்கிக்கிட்டு போயிட்டுருக்காரு வண்டியில். ஆக்சுவலி லக்கேஜ் வச்சுட்டு வண்டி ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான், ஏன்னா நான் ஏற்காடு போனப்போ என் வண்டியில் தான் லக்கேஜ் கட்டியிருந்தது, அவர் வண்டியில் லக்கேஜ் இல்லை. அப்போ நான் ஓட்டியிருக்கேன், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது. லக்கேஜோட எங்கேயாவது குதிச்சா கூட லக்கேஜ் விழுந்துருமோ அப்படின்ற பயம் இருக்கும். சன்ரைஸ் பார்க்கணும் அப்படின்னு நாங்கள் நினச்சிட்ருக்கோம், ஆனால் சன்ரைஸ் எல்லாத்துக்கும் கிடைக்காது, ரொம்ப ரேர். முடிஞ்சால் பார்க்கலாம் எப்படின்னு தெரியல. ஆமாம் தூங்கிட்டோம்னா இருக்கிற டைமில் தூங்கிட்டோம்னா அதுவும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். திருச்சிக்கு வந்து இன்னும் 130 கிலோமீட்டர் இருக்குது. இங்கே பாருங்கள் அப்படியே இந்த சைடெல்லாம் அப்படியே மேகம் வந்து கருக்கலாக இருக்க மாதிரி இருக்குது. மழை இது பெய்யுமோ, பெஞ்சுது அப்படி தான் இருக்கும் போது. இந்த ரோட்லலாம் சேராக இருக்குது பாருங்கள், மழை பெஞ்சிருக்கான் அப்படின்னு நம்ம குருநாதர் சொல்லியிருக்காரு. ஆமாம் திண்டுக்கல் மதுரை சேலம் கன்னியாகுமரி, கன்னியாகுமரிக்கு இன்னும் 450 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க. ஓகே உளுந்தூர்பேட்டை வந்து இந்த ரோட்டில் தான். இங்கே பாலம் பாருங்கள், பாலத்தில் இப்படி போகணும் போல், நம்ம இப்படி போகணும் போல. இதாக்கி கீழே போட்டிருக்காங்க, திருச்சிக்கு வந்து இந்த ரூட்டுன்னு தான் ரோட்டில் எழுதி போட்டிருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. இப்படியே போனோன்னா உளுந்தூர்பேட்டை, இப்படியே போனோன்னா திருச்சி. புரிஞ்சிச்சு எல்லாத்துக்கும், இப்படியே போனால் என்ன ரோடு திருச்சி. ஆமாம் வீட்டில் ஒரு குழந்த இருக்குது, அதனால அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறேன். நல்லா அப்படியே வந்து ஃப்ளோவில் வந்து ரைம்ஸ்லாம் வந்து சோட்டா பீன்லாம் அது இல்லை, சாரி சோட்டா பீன் இல்லை, அது என்னது அந்த பேக்கில் வாங்கிடுவேன், டோராபுஜி, டோராபுஜி மாதிரி இருக்குது. டோராபுஜி தான் வரும். எங்கே போக போகிறோம்? கன்னியாகுமரி. ஆமாங்க இங்கே பாருங்க, இன்னும் பாடுற கோடு போட்ட மாதிரி அந்த பக்கம் மழை இல்லை இந்த பக்கம் மழை இருக்குது. ஆக்சுவலி கொண்டு சில்லு சில்லு சில்லுன்னு இருக்குது லைட்டாக. அப்படியே இந்த தூர ஆரம்பிக்கல, மேலெல்லாம் இல்லைங்கள, பட் கீழே ரோடு. ஐயோ இந்த பக்கம் இல்லையாட்டுருக்கு, என்னன்னு தெரிலங்க. சரி மழை பெஞ்சா கண்டினியூ பண்ணுவோம். அவ்வளோதான், சாப்பிட்டு முடிச்சிட்டோம் நாங்கள்.
அப்படியே கிளம்ப வேண்டியது தான். ஸ்டார்ட் பண்ணியாச்சு, கீர் போட்டாச்சு, வண்டியை எடுத்தாச்சு, அவ்வளோதான். அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான் இனிமேல். ஸோ மோஸ்ட்லி வந்து அடுத்தது திருச்சியில் தான் இனிமேல் நிறுத்தணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம் ரெண்டு பேரும். அதுக்கு மேலே எப்படி எப்படி என்னன்னு தெரியல. நாங்களும் ரொம்ப நேரமாக திருச்சியிருந்தான் வந்துடும், திருச்சியிருந்தான் வந்துடும்னு பார்க்குறோம், திருச்சியை மட்டும் வரவே மாட்டேங்குது எங்களுக்கு. ஆக்சுவலி இங்கேருந்து கன்னியாகுமரி டிஸ்டன்ஸ் பார்த்தோன்னா மேப்பில் இன்னும் 7:45 45 நிமிஷம் காட்டுது, 7:45 காட்டுது. 7:45 போக முடியுமான்னு தெரியல, ஜஸ்ட் முடிஞ்ச அளவுக்கு ரீச் பண்ண பார்ப்போம். இப்போ வந்து நாங்கள் திருச்சி என்டர் ஆகிட்டோம். திருச்சிக்குள்ள வந்தே ஃபஸ்ட்டு டோல் இது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:56. ஸோ 10 மணிக்குள்ளே வரணும்னு நினச்சோம், அதே மாதிரி கரெக்டாக 10 மணிக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். சென்னையிலேருந்து 5:02 நாங்கள் அங்கே கிளம்புனப்ப. ஸோ இங்கே வந்து வரப்போ 9:10 ஆகிடுச்சு. ஸோ கரெக்டாக 5 மணி நேரம் எங்களுக்கு சென்னையிலேருந்து திருச்சி வந்து ரீச் ஆகிறதுக்கு. ஸோ அடுத்தது திருச்சி டு மதுரை. நம்ம இப்போ வந்து ஒரு வழியாக திருச்சியை நோக்கி போகிறோம், திருச்சியை நோக்கி போகிறோம்னு வந்து இப்போ திருச்சிக்கு வந்து சேர்ந்தாச்சு. திருச்சி வந்துட்டாலே ஒரே ஒரு விஷயம், எங்கே பார்த்தாலும் ஆறாக இருக்கும், எந்த பக்கம் பார்த்தீங்கனாலும் மோஸ்ட்லி ஆறு இருக்கும். ஆமாம், ஆற்றுல தண்ணி இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது எனக்கு தெரியாது, பட் ஆறு மட்டும் இருக்கும் எல்லா பக்கமும். திருச்சியில் ஃபேமஸே ஆறு தான், எனக்கு தெரிஞ்சு ஆறு தான், எங்கே பார்த்தாலும் ஆறு தான் இருக்கும் அதிகமாக. இங்கேருந்து மதுரைக்கு 143 கிலோமீட்ரு இந்த சைடில் சைட் போர்டில் போட்டிருக்கான். இன்னும் வந்து நம்ம 143 கிலோமீட்டர் வந்து மதுரைக்கு போக வேண்டியது இருக்குது. நானும் இங்கே எங்கேயாவது மலைக்கோட்டை தெரியுமா உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு பார்க்குறேன், எனக்கு எங்கேயும் மலைக்கோட்டை தெரியவே இல்லை. இதான் வந்து கொள்ளிடம் ஆறு, ஆறு மட்டும்தான் இருக்குது, ஆனால் அது ஆற்றுல தண்ணி எங்கேன்னு கேட்டுறாதீங்க. ஆமாம், ஆற்றுல வந்து தண்ணியெல்லாம் இல்லை, ஆறு மட்டும் பார்த்துக்கோங்க. ஆனால் நல்லா பெரிய ஆறு தான் இது, கொஞ்சம் ஊண்டு நடுவில் தண்ணி போகுது அவ்வளோதான். தான் அடுத்த ஆறு இது, இதுதான் காவேரி ஆறு. இப்போ பாருங்கள் தண்ணி, இதாக பாருங்கள் மலைக்கோட்டை தெரியுதா, அங்கே தான் இருக்குது மலைக்கோட்டை. இது வந்து காவேரி ஆறு, இதில் பாருங்கள் நிறைய தண்ணி போகுது, தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல, பட் ஆனால் நல்ல தண்ணி போகுது. நான் வேறு ஒரு லாரி பின்னாடி மாட்டிக்கிட்டேன். அங்கே பாருங்கள் திருச்சி மலைக்கோட்டை. இங்கே பாருங்கள், ஆக்சுவலி செம்மையாக இருக்குது, ஃபுல்லாக ஹில்ஸ் மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு கேமரா வியூக்கு அந்த இந்த ஒன்று மட்டும்தான் தெரியுது, பட் இன்னும் இந்த சைட் ஃபுல்லாகவே இருக்குது. இந்த நாங்கள் நிற்கிற ஏரியா ஃபுல்லாகவே அந்த மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்கு இந்த பிளேஸ். ஸோ சுற்றி எல்லா பக்கமுமே வந்து மலை தான் இங்கே. இங்கே வந்து சென்னையிலேருந்து மதுரை, கன்னியாகுமரி, குற்றாலம் இந்த மாதிரி போகணுன்னா நீங்கள் தாராளமாக இந்த ரூட் சூஸ் பண்ணலாம். செம்ம ரூட், ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்குது இந்த ரூட்டு. நம்ம கொடைக்கானல் ஏற்காடுலாம் போனோம்னா கிட்டத்தட்ட சிம்லராக இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம பார்க்கறதுக்கு எல்லாமே. ஸோ அதே மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்களா, இந்த பக்கம் பாருங்கள், இங்கே இருக்கு ஃபுல்லாக எல்லாம் சூப்பராக இருக்குது. ரோட்லேயுமே பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த டிராஃபிக்குமே இருக்காது, சும்மா ஒரு வண்டி ரெண்டு வண்டி போகும் அவ்வளோதான், அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. அந்த இடத்துல ஒரு மலை தெரியுது, பட் அது என்ன மலைன்னு எனக்கும் சரியா தெரியல. அவங்க கொடைக்கானல் மலையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணியிருக்காரு, மேபி அது எந்த மலையாக வேணாலும் இருக்கலாம். மதுரைக்கு வந்து 149 கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதாக பாருங்கள் தெரியுதா மலை, ஆக்சுவலி வீடியோவில் அந்தளவுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல, பட் ஆனால் நல்லா இருக்கு மலை. பாறை மலை கூட இல்லை, பாறை
மதுரையை வேற தாண்டிட்டோம். எங்களை மன்னிச்சுக்கோங்க, மதுரையை வந்து எங்களுக்கு ஒன்றையும் காட்டல, நாங்களும் மதுரைக்கு எதையும் காட்டல. ஆக்சுவலி என்ன ஆயிடுச்சுன்னா, நாங்கள் பாட்டுக்கு வந்துட்டே இருந்தோமா, சென்னையில் எப்படி அந்த பட்டர்ஃப்ளை பாலத்தை சுற்றி காமிச்சுதோ அங்கே மாதிரி இங்கே ஒரு ரவுண்டு பாலம் ஒன்று இருந்தது, அந்த பாலத்தை சுற்றி சுற்றி காமிச்சிச்சு. கடைசியில் நாங்கள் ரெண்டு பேரும் தனித்தனி டைரக்ஷனில் போயிட்டோம். ஆக்சுவலி சீரியஸாக சொல்லணும்னா இன்டர்காம் இப்போ தான் ரொம்ப யூஸ் ஆச்சு எங்களுக்கு. ரெண்டு பேருமே வேறு வேறு டைரக்ஷனில் போயிட்டோம். இன்டர்காம் மட்டும்தான் வந்து ஓகே எந்த இடத்துல யார் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து சொல்லி புரிய வச்சு திரும்ப வந்து ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணோம். இன்டர்காம் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். நாங்கள் கூட இன்டர்காம் சும்மா ஜாலிக்கு பேசிட்டு போகலாம் அப்படின்னு தான் நினச்சோம். இந்த ஒரு சில விஷயங்களுக்கு வந்து இன்டர்காம் ரொம்ப அவசியமான ஒன்று தான். திருச்சிக்கிட்டே இருக்கப்ப எல்லாம் உங்களுக்கு மலைமலையாக இருந்தது. இங்கே எல்லாம் காடு இருக்குது. அந்த நம்ம ஸ்கூலில் படிப்போம்ல, மலை மலை சார்ந்த இடம், காடு சார்ந்த இடம், அந்த மாதிரி இது காடு சார்ந்த இடம் போல். அதனால் வந்து எல்லாம் ஃபுல்லாக காடு, ஃபேக்ட்ரி அந்த மாதிரி தான் இருக்குது எல்லா பக்கம். உண்மை இங்கே இதுனா இவ்வளோ பெருசாக இருக்கீங்க, என்னமோ நிறையா கட்டி வச்சுருக்கோம். ஓ, இது மதுரை ஏர்போர்ட்டா? ஓகே ஓகே, நான் மதுரைக்கே வந்ததில்லை, அதனால் மதுரை ஏர்போர்ட்டும் நான் வந்ததில்லை. இதுதான் மதுரை ஏர்போர்ட்டா? மக்களே பார்த்துக்கோங்க. இப்போ எங்கே இருக்கோம்? இப்போ வந்து நாங்கள் ராஜபாளையத்திட்ட இருக்கோம். இங்கே பாருங்களேன், ஒரு நிமிஷம், ஏதாவது ஒரு சின்ன கட்டடம் இல்லை ஒரு சின்ன மரம் ஏதாவது ஒன்றாவது தெரியுதான்னு பாருங்களேன். ஒன்றுமே இருக்காது, நிற்கிறதுக்கு ஒன்று ஒரு நெல்லல் கூட கிடையாது இங்கே. அது எல்லாத்தையும் தாண்டி என்னென்னா, இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் க்ராஸ் பண்ணி வந்தது கூட எங்களுக்கு டயர்டாக இல்லை. பட் வந்து இங்கே வந்து நாங்கள் ஒரு 20 கிலோமீட்டர் தாண்டப்பே பயங்கர டயர்டாகிடுது. ஒரு விருதுநகர் ஆரம்பிக்கிற பிளேஸ்லேருந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், பயங்கர காற்று, இந்த பக்கம் வீடு இந்த பக்கமும் எதுவும் வீடு இல்லையா. ஸோ வந்து அந்த காற்றோட ப்ரெஷருக்கு வண்டி அப்படியே பயங்கரமாக இப்படி ஆடுது, வேறு வண்டி சுத்தமாக ஓட்ட முடில, ரொம்ப டயர்டாகிடுறோம் நாங்கள். என்ன சொல்கிறது, 1 hour ஓட்டினா எவ்வளோ டயர்டாகுமோ அது வந்து இப்போ 1/2 hour ஓட்டினாலே டயர்டாகிடுது, அந்தளவுக்கு செம்ம டயர்டில் இருக்குது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. எங்களுக்கே எப்படா கன்னியாகுமரி வரும் அப்படின்ற அளவுக்கு இருக்குது இப்போ எங்களுக்கு. நல்லபடியாக இப்படியா கன்னியாகுமரி வந்து சேர்ந்துட்டா போதுண்டா சாமி. இந்தா நேராக போனால் திருநெல்வேலி, கன்னியாகுமரி. உங்களுக்கே தெரியும் நான் பேசுகிறப்ப காதோட ப்ரெஷரோட லெவல் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்னால் பேசவே முடியல, அந்தளவுக்கு வந்து காற்று வந்து உள்ளே அடிக்குது. அப்படியே எனக்கு தள்ளுது வண்டி, எங்கிட்ட அங்கிட்டும். வெயில் மழையில் கூட ஓட்டிடலாம், ஆனால் இப்படி காற்று அடிக்கிறப்ப வண்டி ஓட்டுறது தான் பயங்கர கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை. காரணம் என்னென்னா, நம்மளை சீக்கிரம் டயர்ட் ஆக்கிடும். நீங்கள் ஸ்பீடாக போகிறீங்க, ஸ்பீடாக போகல அதெல்லாம் விஷயமே இல்லை. உங்களால் இந்த காற்றுல ஸ்பீடாகவும் போகவும் முடியாது, மேக்ஸிமமே 70 அவ்வளோதான் போக முடியும். அதுக்கு மேலே போனீங்கன்னா வண்டி இழுக்கும், இங்கிட்டும் அங்கிட்டும் இங்கிட்டும் அங்கிட்டும். இந்த சென்னை டு கன்னியாகுமரியே வந்து ஒரு ஊருமே நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது. சென்னையில் இருந்தப்போ நல்லா ஜில்லுன்னு காற்று அந்த மாதிரி இருந்தது, நல்லா உப்பு காற்று அந்த மாதிரி அடிச்சுது. அப்படியே கொஞ்சம் தூரம் வர கிளைமேட் அப்படியே மாறிச்சு. திருச்சி வந்தால் அப்படியே ஃபுல்லாக மலை, நல்லா அப்படியே வந்து மலை மலையாக அங்கங்கே வந்து க்ரீனிஷாக அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் அப்படியே மதுரையை தொடுறப்ப லைட்டாக வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் அப்படியே விருதுநகர் வந்தோம், அவ்வளோதான். அப்படியே செம்ம காற்று, பயங்கர வெயில், அப்படியே உருக்க ஆரம்பிச்சிருச்சு ஃபுல்லாக. கொஞ்ச நேரம் நின்னால் கூட அப்படியே உருக்கிறது. ரைடிங் ஜாக்கெட்லாம் இல்லாமல்லாம் போட்டுகிட்டே நின்னோன்னா அவ்வளோதான், நம்ம அப்படியே வேர்வையிலே குளிச்சிடலாம் அந்தளவுக்கு இருக்குது. அவா 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 அந்த மாதிரி இருக்கு இப்போ எங்கள் நிலவை. அவா 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 அப்படி சீரியஸாக செம்ம டயர்டு. எங்கேயாவது பிரேக் எடுத்துக்கிட்டால் பரவாயில்ல, 10 கிலோமீட்டர் கொடுத்தா பிரேக் கொடுத்தா கூட பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. செம்மையாக காத்தடிக்குது அங்கே பாருங்கள், லாரி மேலெல்லாம்
எப்படி இருக்கு? லெஃப்ட்ல போனா ரைட்ல தள்ளுது, ரைட்ல போனா லெஃப்ட்ல தள்ளுது. எப்படிதான் போறதுன்னு எனக்கு தெரியல. காத்து போன போக்குல தான் நாங்க போயிட்டு இருக்கோம். நாங்க போன போக்குல எல்லாம் ஒன்றும் வண்டி வரல, வரோம் எதுவுமே இருக்காது. காத்தாடி மட்டும்தான் இருக்கு. ஃபுல்லாவே அங்க வரைக்கும் அந்த லாஸ்ட் வரைக்கும் காத்தாடிதான். நாங்கள் விருதுநகர் தாண்டினதுக்கப்புறம் எங்களுக்கு நிறுத்துறதுக்கு எங்கேயுமே இடம் இல்லை, விச் மீன்ஸ் வந்து மரமோ நிழலோ எதுவுமே இல்லை. நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க, போன தடவை நிறுத்தினப்பையும் நடு ரோட்டில் வெயிலே தான் நிறுத்தணும். இப்பயும் வந்து எங்களுக்கு கரெக்டாக ஒரு டோல்கேட் தாண்டினதுக்கப்புறம் எங்கேயுமே இடம் இல்லை. ஒரே ஒரு கடை, அந்த கடையை பூட்டி கிடந்துச்சு, ஒரு ஷெட்டு கடையில் லைட்டாக நிழல் கிடச்சதுன்னு வந்து ஓரமாக ஒண்டிக்கிட்டோம். அந்தளவுக்கு வந்து எல்லா வெட்ட வெளி தான், எந்த கடை மரம் செடி எதுவுமே கிடையாது. சீரியஸாக விருதுநகர் டு திருநெல்வேலி அந்த 100 கிலோமீட்டர்ஸ் அப்ராக்சிமேட்லி அந்த டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறதா வந்து இருக்கிறதே ரொம்ப கஷ்டமான டாஸ்க்கு. இல்லை ரன்னிங்லேயே ஒரு 2 ப்ரோ மீட் பண்ணாங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நாங்கள் நிறுத்தி கூட இறங்கி கூட பேசலை ஆக்சுவலி. அவங்க வந்து மதுரையிலேருந்து திருநெல்வேலி போகிறவங்க போல். அவங்க எங்களை கேட்டாங்க, நீங்கள் எங்கே போகிறீங்க ரைடர்ஸாக, எங்கே போய்கிட்டு இருக்கீங்க, எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸு அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் ஆக்சுவலி சென்னையிலேருந்து கன்னியாகுமரி போகிறோன்னு சொன்னோடனே அவங்க ஆக்சுவலி கொஞ்சம் ஷாக் ஆனாங்க. என்ன அப்படின்னா இந்த டைம் பெருசாக ரைடர்ஸ் இந்த ரூட்டில் போகலங்கிறனால நீங்கள் மட்டும் ஏன் இப்போ சூஸ் பண்ணி அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. நான் சொன்ன அந்த மாதிரி எங்களுக்கு டைம் கிடச்சிது, அதனால் நாங்கள் ஃப்ரீயாக இருக்கனால போகிறோம் அப்படின்னா, சரி நீங்கள் பார்த்து போங்க, சேஃபாக ரைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணிட்டு அப்படி தான் அதுக்கப்புறம் தான் அவங்க போனாங்க. ஸோ நாங்கள் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஸோ அந்த மாதிரி போகும்போது 2-3 பேர்த்த நாங்கள் நிறைய மீட் பண்ணோம், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த மாதிரிலாம் பார்க்கும்போதெல்லாம். ஒரு சிமெண்ட் ஃபேக்டரி இருக்கு. இது என்ன சிமெண்ட் ஃபேக்டரின்னு தெரியல, ஜஸ்ட் அங்கே தான் அந்த நேம் போர்டு இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஸோ இது சங்கர் சிமெண்ட் போல் தான் இங்கே போர்டு போட்டிருக்காங்க பாருங்க, சங்கர் சிமெண்ட்டுன்னு. ஸோ இது வந்து சங்கர் சிமெண்ட்டோடது போல். கன்னியாகுமரிக்குன்னா வந்து 84 கிலோமீட்டர் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட நாங்கள் நியர்பை வந்துட்டோம். ஆக்சுவலி ரோட்டில் பார்த்தீங்கன்னா இவர் நான் எங்கள் 2 பேர்த்தை தவிர எதுவுமே இல்லை. அந்த லாஸ்ட்டில் இப்போ தான் ஒரு கார் வந்து அந்த சர்வீஸ் ரோட்டில் ஜாயின் ஆகிருக்கு, இது வரைக்கும் யாருமே இல்லை. அங்கே ஆக்சுவலி அது என்ன இடம்னு தெரில, ஆனால் அங்கே அவ்வளோ எம்டி ஸ்பேஸ், மலையோட சருக்கல் மாதிரி இருக்குது. அங்கே வந்து ஏதோ கட்டிடம் கிட்டத்தட்ட மலைக்கு ஷேவிங் பண்ண மாதிரி இருக்குது, ஏதோ பாதி தாடி விட்டு பாதி தாடியை ஷேவ் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்குது. சிங்கம் படத்தில் வந்துச்சுல்ல உடனே, அவர் என்ன சொல்கிறாரு, சிங்கம் படத்தில் ஒரு சூர்யா வந்து அவங்களெல்லாம் அடிப்பாங்கல்ல அது, அப்புறம் விஜய் படத்தில் வந்து ஜில்லாவில் வரும்ல அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு போயிடுவாங்க, அவங்க வந்து இந்த இடத்துல நின்று அடிப்பாங்க, அந்த மாதிரி பிளேஸ் மாதிரி இருக்குது. 2 மலைக்கு நடுவில் ஆக்சுவலி இங்கே நின்று நிறைய ஃபோட்டோ எடுக்கலாம். ரெண்டு பக்கமுமே சுத்தி மலைக்கு நடுவுல நம்ம போயிட்டு இருக்கோம். கன்னியாகுமரி வந்தாச்சு. சென்னை பீச் டு கன்னியாகுமரி பீச் ஒரு வழியாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ டைம் வந்து 4:20. ஸோ நாங்கள் வந்து டைரெக்டாக உங்களுக்கு பீச் தான் காட்டுறோம். இங்கே வந்து திருவள்ளுவர் செல்லாக இருக்குது, விவேகானந்தர் பாறை இருக்குது, போட்லெலாம் வந்து இறங்குறாங்க. ஸோ வந்து ஒரு வழியாக டயர்டாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி எப்படியோ ஒரு வழியாக வந்து நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம் இங்கே. ஸோ செம்ம ஹாப்பி. நாங்கள் சென்னையிலேருந்து கிளம்புறப்ப 5:02, இங்கே நாங்கள் ரீச் ஆகிறப்ப டைம் வந்து 4:20. அப்போ கிட்டத்தட்ட எவ்வளோ நேரத்தில் வந்திருக்கோம், 11.5 மணி நேரத்தில் வந்து நாங்கள் வந்து இங்கே ரீச் ஆகிட்டோம். 11:20. ஸோ வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டோம். ஸோ மொத்தம் வந்து அவங்க 12:12
தெரியல 12 மணி நேரம் 12 நிமிஷம் டைம் சொல்லியிருந்தாங்க சென்னை டு கன்னியாகுமரி நாங்கள் 11 மணி நேரம் 20 நிமிஷத்தில் வந்து ரீச் பண்ணியிருக்கோம் ஸோ எனக்கு வந்து என்ன சொல்கிறது என்ன வார்த்தையால் சொல்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல பட் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இந்த டேயில் நான் வந்து கண்டிப்பாக என்னால் வர முடியாது ஒரு 10:00 ஆகிடும் 10 மணிக்கு தான் நான் வந்து இங்கே ரீச் ஆவேன் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்ருந்தேன் பட் இவ்வளோ ஏர்லியாக வந்து நான் ரீச் ஆவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு துள்ளி கூட நான் வந்து நினச்சே பார்க்கவே இல்லை பட் வந்து எனக்கு இந்த விஷயம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்புறம் வந்து அவங்களும் அப்படி தான் செம கூட சப்போர்ட்டிவாக வந்தாங்க அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இன்னும் நாங்கள் ரூம் புக் பண்ணணும் ஸோ ரூமுக்கு போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மீதி விஷயங்களை கூட நான் கண்டினியூ பண்ணுறேன் உங்களுக்கு ஓகே எப்படியோ பீச் பார்த்தாச்சு எல்லோரும் பீச் பார்த்துக்கோங்க பட் அந்த கொரோனா டைம்னால COVID-19னால அதிகமாக யாரும் இல்லை ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்குது ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன் பட் இந்த தமிழ்நாட்டோட ரெண்டு எல்லைகளை ரெண்டு பாயிண்ட்டை வந்து நம்ம ஒரே நாளில் இன்றைக்கி வந்து டெஸ்ட் பண்ணிட்டோம் ஸோ ஹாப்பி 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 ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நான் ஸோ என் சந்தோஷத்தை உங்கள் எல்லாத்துக்கூடையும் நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் எஸ்பெஷலி மை ஃபேமிலி ஆல்சோ என் ஃபேமிலியில் இருக்க எல்லாத்துக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் அண்ட் எனக்கு ரொம்ப 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 இந்த ட்ரிப்புக்கு சப்போர்ட்டாக இருக்கீங்க என்னோடய குட்டி வெட்டுக்கிளிக்கும் அப்புறம் வந்து மிஸ்டர் பார்த்திபன் அவர்களுக்கும் வந்து ரொம்ப தேங்க்ஸ் ஓகே நான் வந்து ரூமில் போய் மீதியை வந்து கண்டினியூ பண்ணுறேன் ஏன்னா அவங்க ரூம் சர்ச் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ மீதியை பார்த்துட்டு நான் ரூமில் வந்து என்னென்னதை கண்டினியூ பண்ணுறேன் எப்படியோ ஒரு வழியாக வந்து எங்கக்கிட்டே வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு 12 hours சேலஞ்ச் நாங்கள் வந்து 12 மணி நேரத்துக்குள்ளே சென்னை டு கன்னியாகுமரி ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் காலைல 5 மணிக்கு வரணும் இங்கே வந்து ஈவினிங் 4:15 ரீச் ஆகிட்டோம் ஆனால் ஆக்சுவலி மேப்பில் என்ன காமிச்சதுன்னா 5:00 கிளம்பும்போது இங்கே வந்து 5:15 ரீச் ஆகும் அப்படின்னு காமிச்சது ஆனால் நாங்கள் 4:15 ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம் அப்புறம் மேப் வேறு எங்களை சுற்றி சுற்றி காமிச்சிடல அது ஒரு 5 minutes வந்து கரெக்டாக லொக்கேஷன் வந்து ஜாயின் ஆகிறதுக்கு டைம் ஆகிடுச்சு மாதிரி வந்து ஒரு பிரிட்ஜில் திருப்பியும் கன்ஃபியூஸ் பண்ணி அது நிறையா பிளான் ஆகிடுச்சு ஸோ எப்படியோ ஃபைனலி வந்து நாங்கள் வந்து கரெக்டாக வந்து 12 hours முன்னாடி வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டோம் ஸோ எங்களோட பெரிய ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட் இது ஸோ ரெண்டு பேருமே ரொம்ப எனக்கு நினைச்சா ரெண்டு பேர்த்துக்குமே இதுதான் வந்து ஃபஸ்ட்டு எவர் லாங் ரைட் நினைக்கிறேன் அரௌண்ட் 700 kilometers ஒரே நாளில் சிவில் ஸ்டேஷனில் ஓட்டினது நானும் இதுக்கு முன்னாடி வந்து ஒரே நாள் இவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணதில்லை ஏன்னா கொஞ்சம் ரஷ் இல்லாமல் ஓட்டுவோம் ஆனால் இன்றைக்கி வந்து இது கவர் பண்ணிடுவோம் ஒரு நாளில் வந்து இவ்வளோ இல்லை இவ்வளோ சீக்கிரம் கவர் பண்ண முடியுமா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காகவே நாங்கள் வந்தோம் நான் நினச்ச மாதிரி வந்துட்டோம் ஸோ வந்து ரொம்ப 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 ஹாப்பி நான் எங்களை விட வந்து எங்களை சுற்றி எங்களுக்கு வேண்டியப்பட்டவங்க நிறைய பேர் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஆக்சுவலி அதை பார்த்தப்ப தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் சக்சீட் பண்ணப்போ கூட நாங்கள் வந்து மிஷன் அக்கம்ப்ளிஷ் பண்ணப்போ கூட எனக்கு அந்த சந்தோஷம் இல்லை மற்றவங்களும் சந்தோஷப்படுறதை பார்க்கும்போது ஒரு பரவாயில்ல நாங்களும் வந்து செஞ்சு ஒரு விஷயத்த செஞ்சுருக்கோம் ரெண்டு பேர் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சுருக்கோம் அப்படின்னு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஆக்சுவலி வந்து ஒரு பொண்ணாக இதுவரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னது தான் திரும்ப இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஒரு பொண்ணாக தமிழ்நாட்டில் 12 hours வந்து சென்னை டு கன்னியாகுமரி எங்களுக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் யாருமே ரீச் பண்ணவே இல்லை யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்து யாரையும் அதனால அதுவே வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ரீசனாக எடுத்து நாங்கள் வந்து ஒரு பொண்ணாக நான் வந்து சென்னை டு கன்னியாகுமரி ஃபஸ்ட்டு ரீச் பண்ணணும் 12 hours ஸோ வந்து பசங்களுக்கு ஈக்குவலாக பொண்ணுங்கனாலையும் பண்ண முடியும் அப்படிங்கிற பண்ண முடியாது யாரும் சொல்லல நீங்கள் சொல்லுங்க ஜஸ்ட் எங்களுக்கு நாங்களே ஒரு மோட்டிவேஷன் ஏன் அவங்களால மட்டும்தான் 12 hours பண்ண முடியுமா நம்மளால அப்படின்னு சொல்லிட்டு சரி பார்த்துடுங்க நாங்கள் வந்துட்டோம் உங்களுக்கு பொறாம வேற ஒன்றும் இல்லை ஸோ வந்து அதுவும் ஒரு ரீசன் தான் நாங்கள் நான் பர்டிகுலராக நான் வந்து இந்த ரைடில் வந்து வந்ததுக்கு பட் நிறைய இடத்துல ரெண்டு பேருமே ஒருத்தர் என்கரேஜ் பண்ணிக்கிட்டோம் நிறைய சப்போர்ட் பண்ணிட்டோம் மோட்டிவேட் பண்ணிட்டோம் பரவாயில்ல போகலாம் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆக்சுவலி எங்களுக்கு இந்த டோட்டல் ரைட் ஃபுல்லாகவே வந்து டங்குவார் அந்து போச்சு ஆக்சுவலி அங்கே கிளம்புனதுலேருந்து விருதுநகர் வர வரைக்கும் கூட எங்களுக்கு பெருசாக டயர்டு தெரியல இந்த விருதுநகர்லேருந்து திருநெல்வேலி வர வரைக்கும் தான் ரொம்ப கஷ்டப்பட்டுறோம் ஏன் அப்படின்னா விருதுநகர்லேருந்து திருநெல்வேலி கிட்டத்தட்ட ஒரு 60 kilometers வந்திருக்கும்னு நினைக்கிறேன் அங்கே ஃபுல் அந்த அந்த சிங்கிள் ஸ்டேஷன் மட்டும் எல்லாம் ஃபுல்லாக பிளெயின்ஸ் தான் விச் மீன்ஸ் வந்து காடு மரம் எதுவுமே கிடையாது அப்படியே வந்து அப்படியே வர காடாக இருக்குது அங்கே நல்ல காற்று அதனால் எங்களால் அந்த ரோட்டில் வந்து நித்யா சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் நிறைய சொல்ல வரும்ல அதனால் அந்த இடத்துல மட்டும் எங்களால் வந்து ஒரு 70 kilometers speed தான் அதுவும் வந்து கிராஸ் விண்டு வேறு அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தோம் அதெல்லாம் செம டயர்ட் ஆகிட்டோம்
மொத்தம் 700 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சில் வெறும் 70 கிலோமீட்டர் தான் எங்களுக்கு ரொம்ப டயர்ட் ஆகிருச்சு. மற்றபடி ரொம்ப பெருசாக தெரியல. நாளைக்கு அப்படியே வந்து நாங்கள் வந்து ஒரு சின்ன பிளான் பண்ணியிருக்காங்க கன்னியாகுமரிக்குள்ள, அது அடுத்த வீடியோவில் வரும், நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ எங்களோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அப்படியே இந்த பெல் ஐக்கானையும் தட்டிடுங்க, டைம் அப்படின்னு வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ இதோட சென்னை டு கன்னியாகுமரி ட்ரிப் அந்த ஒன் டே அது வந்து முடிஞ்சிடுச்சு. இதோட கண்டினியூவேஷன் இதுக்கப்புறம் கன்னியாகுமரியில் வந்து நாங்கள் அடுத்த நாள் மார்னிங் என்ன பண்ணோம், எத்தனை மணிக்கு செக் அவுட் பண்ணிவிட்டு ரிட்டன் பேக் ஊருக்கு கிளம்பணும், நாளைக்கு ப்ரோக்ராம் அடுத்த வீடியோவில் வரும், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பை பை, குட் நைட்.